பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் பலர் உண்டு. அவர்களை தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்காக ஏற்படுத்தினார். தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தினார். சிலரை அழிவில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்காக அனுப்பினார். இன்னும் சிலரை எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை முன்பே அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டார். சிலரை பாவத்தில் இருக்கும் மக்களை எச்சரிப்பதற்காக தெரிந்து கொண்டார். மற்றும் மக்கள் வேதனையில் வாடும்போது அவர்களை ஆறுதலான தம்முடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டார். தேவன் எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசியை பலமாக பயன்படுத்தினார். தேவனுடைய கை என் மேல் அமர்ந்து தேவன் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர், அதை நீரே அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தைகளை எசேக்கியேல் இஸ்ரவேல் மக்களிடம் தீர்க்க தரிசனமாக அறிவித்த போது இஸ்ரவேல் மக்கள் தைரியத்தை வரவைத்து கொண்டார்கள். மரித்த நிலையில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் ஆதரவாக இருந்தது. பிரியமானவர்களே, தேவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்து நம்மை உண்டாக்கினார், அவர் நம்மை எப்போதும் கைவிட மாட்டார். ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்களின் நிலை மிகவும் மோசமாக இருந்தபோது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு புதிய பலன் தந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலக ரீதியான கவலையும் சரீரப்பிரகாரமான தேவையையும் நாம் சிந்தனையில் வைத்து கொண்டு பரிதபிக்கும் போது நமக்கும் கூட ஒரு புதிய பலனை தந்து ஆவிக்குரிய சந்தோஷத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் தேவன் நம் பட்சத்தில் பெரிய கிருபையை தந்து நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்வார். வசனம் எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.